பழனிசாமி சேலத்தில் பேசும்பொழுது மறுபடியும் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு, பொம்மை முதலமைச்சர் அப்படின்றாரு, சர்வாதிகார ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றாரு. இப்போ நம்ம இதுவரைக்கும் பேசின விஷயங்கள் ரெண்டுமே விஷயங்கள் இந்த ரெண்டுக்குமான விளக்கத்தை கொடுத்துருச்சு. கூடவே திமுக அடித்த யூ-டர்ன்களையும் குறிப்பிடுறாரு. அது அவர் பேசி முடிச்ச கொஞ்ச நேரத்தில் இன்னொரு ஒரு அறிவிப்பு வருது, பொங்கல் தொகுப்பில் கரும்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி உணர்றீங்க? ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு அரசாங்கம் எப்படி நடத்தக்கூடாதோ அதைத்தான் இந்த கவர்மெண்ட் பண்ணிட்டுருக்கு. நான் மற்றதெல்லாம் மற்ற யூ-டர்ன்ஸ்குள்ளெலாம் நான் டீட்டெயிலாக போக விரும்பலை. இந்த கரும்பு மட்டும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கும் வீட்டில் இல்லையா? அந்த ரேஷன் கார்டில் கொடுக்குற கரும்பை வாங்கி தான் பொங்கல் பொங்கி திங்கினுன்ற நிலைமையில் நீங்கள் இல்லை, யாருமே இல்லை. இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் யாரும் இல்லை. ஏழை நடுத்தர வர்க்கத்தில் கூட என்ன 30-40 ரூபா விற்கும் கரும்பு வாங்கி விட்டுட்டு போயிடும். ஆனால் அந்த கரும்பு அரசு கொள்முதல் செய்வதால் கரும்பு வியாபாரிகளுக்கு எவ்வளோ பலன்? அது ஒரு சைஸபிள் ஓட் பேங்க். அது விவசாயிகள் இன்னொன்று, விவசாயி ரோட்டில் உட்காந்தன்னா அரசாங்கத்துக்கு சிக்கல். அதைத்தானே இங்கே யோசிக்கணும். ஆனால் என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, அருண், இவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? கரும்பு வாங்குறதுல நம்ம மந்திரி அடிச்சிருவோம். பிடிஎஸ்ல சக்கரைப்பணி, ஏற்கனவே சக்கரைப்பணி தான் நினச்சாரு, பொங்கலில் அடித்தாங்களா மூட்டை மூட்டையா? இந்த வாட்டி வெறும் காசை கொடுத்து விட்டுணும், எவனும் அடிக்கக்கூடாது, கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. இதான் அவங்க ஐடியா. ஓகே, கரும்பு ப்ரொக்யூர் பண்ணுன்னு சொன்னா கரும்புல அடிப்பாங்க. ஏற்கனவே சர்ச்சையாச்சு, எதுக்கு தலைவலி? இப்படி ஒரு அரசாங்கம் திங்க் பண்ணலாமா? சிவ பண்ணக்கூடாது. தூக்கி போட சக்கரைப்பாணின்றேன், தூக்கி போட சக்கரைப்பாணியா? அது எப்படி இந்த அதிகாரிகளை, இவ்வளோ அதிகாரிகள் எதுக்கு இருக்காங்க? அவன் விவசாயி உங்களை நம்பிதானே கரும்பு விற்கிறான்? அது ஒரு பாலிசி இல்லை. ஆமாம், ஒரு ஏக்கரில் கரும்பு போட்டிருக்கான், அந்த ஒரு ஏக்கரில் விளைஞ்ச கரும்பையும் அவன் வந்து சந்தையில் வித்துற முடியுமாருன்னு, பொங்கல் அன்னைக்கு விற்க முடியுமா? சந்தையில் விற்கல, என்ன அந்த கரும்பு வீணா போய்டும்ல? அரசாங்கம் கொள்முதல் பண்ணுன்ட்டு நம்பி தானேங்க போடுறான். இன்னொன்று, நாங்கள் இந்த வருஷம் கரும்பு கொள்முதல் செய்ய போவது இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆகஸ்ட் மாதமோ செப்டம்பர் மாதமோ அறிவிச்சிருந்தீங்கன்னா எதுக்கு கரும்பு போட போகிறான்? ஏதோ சொன்னீங்களா கவர்மெண்ட்டாங்க? அது எவனாவது இப்போ யூ-டர்ன் போட்டிங்களா? இதை முன்னாடியே யோசிச்சிருந்தா என்னங்க? அமைச்சர் சொல்கிறாரு, பெரிய கருப்பன் சொல்கிறாரு, எதிர்கட்சிகள் சொன்னதுனால நாங்கள் இது அறிவிக்கலை, இது ஏதோ வந்து காக்கா உட்காந்ததுனால பணம்பளம் விழுந்துச்சுன்ற மாதிரி கதையாக இருக்குது. அது ஒரு அரசியல்வாதி அப்படித்தான் பேச வேண்டும். அமைச்சர் வந்து ஆமாங்க, எடப்பாடி பழனிசாமி ஸ்டேட்மெண்ட் விட்டார், ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காரு, அதுக்கு பயந்துக்கிட்டு நாங்கள் பண்ணிட்டோன்னு ஒரு அமைச்சர் சொல்ல முடியாது. நான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த அறிவு வேணாமான்னு கேட்குறேன். இந்த அறிவு நீங்கள் சொல்லும் பெரிய கருப்பனுக்கு இருக்கும், பொன்முடிக்கு இருக்கும், நேரெல்லாம் திருச்சி பகுதியை சேர்ந்தவர், அங்கெல்லாம் பூரா கரும்பு அவருக்கு இருக்கும். அவங்ககிட்ட கேட்கணும்ல, உங்களுக்கு ஆலோசகர் யார்? மகன், மனைவி, மருமகன், இந்த மூணு பேரில் யார் கரும்பு விவசாயி? இல்லை கரும்பு விவசாயிகளோடு பழகுபவர்கள், இல்லை கரும்பு விவசாயத்தை அருகில் இருந்து பார்த்தவர்கள் யார் இந்த மூணு பேரில்? நான் விவசாயி இல்லாட்டியும் விவசாயியோட வழியை உணர்ந்தவனு பச்சை துண்டுலாம் போட்டுட்டு போய் ஓட்டு கேட்டாரே. கேட்டார்ல, அப்போ விவசாயியோட வழியை உணர்ந்தவர் செய்யும் செயலாது செய்யலாமா? நீங்கள் எங்கே விவசாயம் பண்ணீங்க? கோபாலபுரத்துலேயும் வேளச்சேரியிலையும் சித்தரஞ்சன் சாலையும் விவசாயம் பண்ணீங்களா? சொல்லுங்கள், எங்கே விவசாயம் பண்ணீங்க? அப்போ ஓட்டு கேட்க விவசாயி வேணும், பச்சை துண்டு போட்டுட்டு என்ன வேஷம் வேணாலும் போடுவீங்க. பக்தி பகல் வேஷம் ஆகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் கூடாது என்கிறேன்ட்டு உங்கள் அப்பா டயலாக் எழுதுகிறார். ஆனால் நீங்கள் அதே பக்தியை பகல் வேஷமாக போட்டு ஓட்டு கேட்டீங்க. அப்போ ஓட்டு வாங்குறதா என்ன வேஷம் வேணாலும் போடுவீங்க. இன்றைக்கி ஆட்சிக்கு வந்தோடனே அதிகார கையில் கிடச்சிச்சு, இவனுக்கு திருப்பி இன்னும் 5 வருஷம் கழிச்சு தான் இவனுக்கு ஓட்டு அப்படின்னு அந்த விவசாயியோட வயிற்றில் அடிப்பீங்க. அதானே எடப்பாடி பழனிசாமி கூடவே ஒன்று சொல்கிறாரு, திருவண்ணாமலையில் ஏவாவில் போராட்டம் பண்ணார் 8 வழிச்சாலைக்கு, இன்றைக்கி அவரே வந்து அதை அமன் பண்ணணும்னு பேசுகிறாரு. இந்த மாதிரி பல யூ-டர்ன்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பல யூ-டர்னு திரு ஏவாவேலு அவர்கள் பேசுகிறார் என்றால் 8 வழிச்சாலை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பகுதி பூரா லேண்ட் வாங்கி போட்டு வச்சுருக்காரு. நீங்கள் 8 வழிச்சாலை வேண்டான்ட்டு விட்டிங்கன்னா அந்த லேண்ட் எல்லாம் 3 மடங்கு இருக்குது வேலை, நீ கொடுப்பீங்களா துட்டு? அது எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, அவரும் சிஎம்மாக இருந்தப்போ இது மாதிரி பல இன்னொன்று, அந்த 8 வழிச்சாலை அவர் கொண்டு வந்ததே சம்மதி கான்ட்ராக்ட் கொடுக்குதானே, அதனால் இதெல்லாம் அவர்கள் பேசுவதெல்லாம் பொருட்படுத்த வேணாம். பாஜகவுடைய தேசிய தலைவர் நட்டா நேற்று பேசியிருக்கிறாரு, தமிழகம் பாதுகாப்பான கைகளில் இல்லை அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறேன்னா, இல்லை யூஸ்வலாக அவங்க திமுகவுக்கு எதிராக தான் பேசி ஆகணும். அது பேசுவாங்க, அந்த ரைட்டு பாதுகாப்பான கரங்களில் இல்லை அப்படின்னா, இந்தியாவில் மற்ற இடத்துலலாம் இருக்கிறவன் கலவரம், கொரோனா டெத்து அதுன்ட்டு ஒரு கஷ்டத்துக்கு நடுவில் வாழ்ந்துட்டுருக்கான். தமிழ்நாட்டில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கானு இவங்களை விடக்கூடாது. எங்கேயும் பாஜக ஆட்சியை கொண்டு வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த 8 கோடி தமிழர்களையும் தமிழர்களோட நிம்மதியையும் கெடுத்து அவங்கள ரோட்டோட புலம்பு விடணும், இந்து முஸ்லீமே அடிச்சுக்க வைக்கணும், அதுதான் அவரோட நோக்கமாக இருக்கும். தமிழ்நாடு சேஃபாக இருக்குன்னு தானே உணர்த்துது? அது அப்படி தான் உணர்த்துறேன், அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இந்த சேஃப்டியை திமுக உடச்சிடும்ன்றேன். எப்படி இவர்கள் இந்த இப்போ இப்போ உள்ள பேசணும்ல? இப்போ ஒரு சாமானிய ஓட்டன் தம்பி இருக்கார், இவனுக்கு அரசியலே தெரியாதுன்னு வச்சுக்கோ, இவன் பிஜேபி பரவாயில்லன்னு நினைப்பானு நினைக்க மாட்டானா?
அப்போ யார் பிஜேபி வளர்க்குறது? இல்லை அப்போது இன்னைக்கு கூட நிர்வாகிகளை சந்திச்சப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகுங்க, பாஜக எந்த வழியில் வேணாலும் வந்து வெற்றி பெறும் அப்படின்னு பேசியிருக்காரு. ஆனால் நீங்கள் வந்து கூட்டணி வச்சுருந்துறீங்களே? இல்லை இல்லை, திமுக காங்கிரஸ் வந்து கூட்டணியிலே இருக்காதுங்க. நீங்கள் ஸ்டாலினை பொம்மை, இதனால் தான் அவர் பொம்மை முதல்வர். அன்னைக்கு வந்து என்ன அந்த பொம்மைக்கு என்ன வேடம் போட வேண்டுமோ, என்ன டான்ஸ் ஆடணுமோ அதை சொன்னீங்கன்னா ஆடுவார். ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால் நடந்த 2 நிகழ்வுகளை எடுத்துக்கொள்ளலாம். நேரு உள்விளையாட்டாருங்க ஞாபகம், 13-1, 18 திராவிடம் சொன்னார்ன்னு சொல்லிட்டு பரபரப்பாக பேசினாங்க ஞாபகம். மோடி பார்த்தியா, தலைக்கு தில்ல பார்த்தியா பேசினாங்களா? ஒரு 2 வாரங்கள் கழித்து நடந்த ஒரு நிகழ்ச்சியில் இதை இந்த திராவிடன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தலை கவனிச்சிங்களா? அப்புறம் விமான நிலையத்தில் லேசாக துரல் போட்ட போது எல்லாரும் ஊரில் கருப்பு கொடை பிடிப்பான், கருப்பு கொடை பிடிச்சோன்னா கோச்சுக்கு போகிறார் மோடிட்டு வெள்ளை கொடை தூக்கி போனார் பார்த்தீங்களா? இது என்ன, இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? செஸ் ஒலிம்பியாட்ல அடிக்கடி நீங்கள் தமிழகத்துக்கு வரணும்னு சொன்னார் ஞாபகம் இருக்கா? இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க சொல்லுங்கள். ஏன் இப்போ மேடையில் வந்து இது இன்னும் சொல்ல போனோம்னா விமான நிலையத்திலே சொல்ல வேண்டியதானே, திராவிட நாட்டுக்கு வருகை தரும் மோடி அவர்களை வரவேற்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே. ஆட்சி பொறுப்புன்றது கையில் எண்ணெய் வச்சிருக்கிறதுக்கு சமம்பாங்க. அந்த எண்ணெய்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சுக்காதீங்க, கீழே வச்சுட்டு போங்க, பார்த்து தான் சுத்தணும். அதாங்க நீங்கள் எண்ணெய் ரொம்ப அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் உங்களுக்கு யார் இருக்க சொன்னது? போங்க, ரிசைன் பண்ணி போங்க. உங்கள் பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் பாதயாத்திரை போங்க, புள்ள சினிமாவுக்கு போட்டோம், மாப்பிள்ள ரியல் எஸ்டேட் போட்டோம். சார், 50 வருஷம் அரசியல் வாழ்க்கையில் இருந்தவருக்கு முடிவுகள் எடுக்க தெரியாதானே? தெரியலன்றது தானே இந்த ஆட்சி உணர்த்துது. முடிவுகள் எடுக்க தெரிந்தால் ஏன் இத்தனை யூ-டர்ன்ஸ்? அவர்கிட்ட ஆலோசிக்காம அதிகாரிகள் இல்லை மூத்த நிர்வாகிகள் ஏதாவது அறிவிச்சுட்டு போயிடுறாங்களா? அப்படி என்றால் அவர் முதல்வராக பதவி வைக்க தகுதியற்றவர் என்று தானே அர்த்தம். அவர்கிட்ட சொல்லாமல் முடிவு பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இந்த சேனலுக்கு எடிட்டர், உங்கள்கிட்ட எந்த தகவலுமே சொல்லாமல் இவன் ஒரு ஷூட்டுக்கு போகிறான், போன ஷூட்டுக்கு டெலிட் பண்ணுறான், அவன் எடிட் பண்ணாமல் சுற்றிட்டு இருக்கிறான், கேமராமேன் வேலைக்கே வர்றதில்லைன்னா யுவர் அன்ஃபிட் டு பி அன் எடிட்டர் கரெக்டா? அதிகாரிகள் ஆனால் ஆனால் கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறது உண்மை. போலீஸ் ஆஃபீஸரை யாராலையும் இவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்றதை பார்க்குறீங்களா? தகுதியற்றவர் அவ்வளோதான். நான் உங்களுக்கு பல பேருக்கு அதிர்ச்சியாக இருக்குது, என்ன போய் சிஎம் போய் இப்படி சொல்லிட்டீங்களேன்னு. 50 ஆண்டு பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரன், ஏனென்றால் நான் கலைஞரின் மகன் சொன்னீங்கன்னா அது உங்களோட செயல்களில் வெளிப்பட வேண்டும். உங்களது அனுபவம் எங்கே வெளிப்பட்டுருக்கு? இப்படி தான் நீங்கள் கலைஞர் ஆட்சி பார்த்துருக்கீங்களா? 2006 ஆட்சி பார்த்துருக்கீங்களா? எத்தனை யூ-டர்ன் போட்டார் கலைஞர்? யூ-டர்ன் போடக்கூடாது, அது ஒரு ஆட்சிக்கான முக்கியமான கூறு. அது எதிர்கட்சி அப்படி தான் சொல்லுவாங்க. எடப்பாடி பழனிசாமி கிட்ட 5000 ரூபா கொடுத்துட்றாருன்னு வச்சுங்க, ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு சொல்லுவோம். திமுக கவர்மெண்ட்டு ஒரு ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபான்னு அனௌன்ஸ் பண்ணிடுது. எடப்பாடி பழனிசாமி, நான் அதை வரவேற்கிறேன், மகிழ்ச்சி, சூப்பர் ஸ்கீம்னு சொல்லுவார். ஏன் 10000 கொடுக்கவில்லை? குறைஞ்சபட்சம் நாங்கள் சொன்னதுனால தான் கொடுத்தாங்கன்னு சொல்லுவார். அதான் எதிர்கட்சி அப்படி தான் பண்ணுவாங்க. நீங்கள் உடனே யூ-டர்ன் போட்டுருக்கீங்களா? ஸோ 2024 காங்கிரஸ் இருக்காது. டிஎன்பிசி சேர்மேன் பதவி 6 மாதமாக காலியாக இருக்குது தெரியுமா? தெரியுமா? எவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்குறோன்னு சொன்னாங்க, கொடுத்துட்ருக்காங்க. நான் அதை இல்லைன்னு சொல்ல, எக்ஸாம்ஸ் நடத்திட்டு இருக்காங்க, நல்லபடியாக நடத்துகிறாங்க. ஏன் 6 மாதமாக காலியாக இருக்குது? என்ன காரணம்? குடும்பத்தோட ரெக்கமெண்டேஷனில் 10 பேர் 15 பேர் வந்ததுனால யார் அதிக தொகை கொடுக்குறாங்கன்னு ஏலம் நடத்த போகிறாங்க கொஞ்ச நாள். இது ஒரு சிம்பிள் டிஎன்பிசி. இப்படி தான் எல்லா எல்லாமே தான். ஓ, இப்போ இது ஆட்சி நடத்துகிற லட்சணமா? 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் நடத்தும் ஆட்சியின் லட்சணமா இது? இல்லை, எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இந்த ரெக்கமெண்டேஷன் காசு கொடுத்து வேலை போடுறது நடக்கிறது தானே? நடக்கிறது, போட்டுருக்கணும்ல. ஏன் ஜூன் மாதத்துலேருந்து 6 மாதம் ஆச்சு, ஏன் காலியாக இருக்குது? போடுங்க. நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியே, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நூல் பூச்ச மாதிரி மெரிட்டில் போட்டார் போஸ்டிங்ஸ்னு சொன்னால் என் வாய் அழுகினும். போஸ்டிங் போட்டாங்களா? காலியாக வச்சுருந்தாங்களா? எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் டிஎன்பிசி சேர்மன் இல்லாமல் காலியாக இருந்துச்சான்னு சொல்லுங்க. ஏங்க 6 மாதம் காலியாக இருக்கு? இப்போது நான் வெளிப்படையாக கம்பேர் பண்ணுறேன். இவர் சொல்கிறாரு 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரன், கலைஞரின் மகன், இது ரெண்டுமே எடப்பாடி பொருந்தாது இல்லையா? அவர் பெட்டராக ஹேண்டில் பண்ணல ஆட்சியா? நல்லா இருக்கு. இவ்வளோ யூ-டர்ன் போட்டாரா? முடிஞ்சு போச்சு, கொடுங்க.